வணக்கம், நான் தாங்க பாபு. காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம விளாக்ல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நாலாந்தேதிங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா மேபி நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கேடிஎம் பைக் பார்த்திங்கன்னா லான்ச் ஆகிடுன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரிலங்க. ஆனால் நாளைக்கு லான்ச் ஆகிற மாதிரி ஈவெண்ட்லாம் மாதிரி சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. யமஹா R3 பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த்து எண்டில் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் ஆக போகுதுன்னு சொல்லி கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. அதுவுமே மேபி பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் பண்ணுவோம். அதே மாதிரி KTM பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் லான்ச் ஆகிரும் நாளைக்குன்ற மாதிரி நம்ம அதுக்கும் வெயிட் பண்ணலாம். மேபி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற KTM ஷோரூம்லலாம் போய் விசாரிச்சு பாருங்கள். நான் இன்னும் விசாரிக்கல. நம்ம யமஹா ஷோரூமில் மட்டும் விசாரிச்சுருந்தோம். அதேமாரி பார்த்திங்கன்னா நம்ம யமஹா வெர்ஷன் 4 பார்த்திங்கனாக்கா இப்போ டவுன் பேமெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வத்தலாண்டு ஷோரூமில் மினிமம் 10,000 டவுன் பேமெண்ட் கட்டினா போதுங்க. அதுக்கான ப்ரூஃப்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த பைக்கை வாங்கிட்டு போகலாம். 10,000 டவுன் பேமெண்ட் கட்டி மந்த்லி பார்த்திங்கன்னா இஎம்ஐ 10,000 கட்டினீங்கனாக்கா ஒரு 6,200 something மந்த்லி டியூ கட்டுற மாதிரி வருங்க. மேபி பார்த்திங்கன்னா ஒரு இன்ஷியல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபா இல்லைனா 1 ரூபா அந்த மாதிரி 1,00,000 ரூபா அந்த மாதிரி கட்டி நீங்கள் எடுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டியூவோட அமௌண்ட் வந்து குறையும். கேஷ் நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம R3 வந்து நம்ம எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா மேபி பார்த்திங்கன்னா டவுன் பேமெண்ட் எவ்வளோன்னு பார்த்திங்கனாக்கா 1,00,000 ரூபாய்ச்சு கையில் இருக்கணுங்க. அப்படின்னா தான் அந்த பார்த்திங்கன்னா அந்த பைக் நம்ம எடுக்க முடியும். ஏன்னா அந்த நம்ம R3 பார்த்திங்கனாக்கா ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணி தான் நம்ம எடுக்கிற மாதிரி நம்ம தெரிஞ்ச யூடியூபர்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அதோடய ஆன்ரோட் ப்ரைஸ் எவ்வளோ வரும்னு பார்த்திங்கனாக்கா மேபி பார்த்திங்கன்னா 4,50,000 ரூபா வருங்க ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்திங்கனாக்கா. அதில் மந்த்லி டியூலாம் கட்டினீங்க ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கனாக்கா 8,000 to 10,000 வரும். அதோட இஎம்ஐ டியூ பார்த்தீங்கன்னாக்கா வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை வருஷம் போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டியூ வந்து மாறுங்க. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா R3 பார்த்தீங்கன்னாக்கா டியூ சிலிண்ட்ரு நம்ம KTM 390 டியூக் இப்போ 2024 மாடல் பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் சிலிண்டருங்க. மான்ஸ்டர்னு நம்ம சொல்லலாம் இந்த நம்ம KTM. ஏன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிலிண்டரில் 400cc பைக்குங்க. 390 400cc லெவலுக்கு பார்த்திங்கன்னா அது காம்படிட்டராக இருக்கும். பார்ப்போங்க நம்ம எந்த பைக்கு சூஸ் பண்ணி எடுக்கலாம்னு. மேபி பார்த்திங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரம் அதுக்கான அப்டேட் தந்துடுறேன். அதனால தாங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸான எனக்கு என்னென்னு தெரியல. நீங்கள் இந்த ரெண்டு பைக்கும் வாங்கினோம்னாலும் மேபி பார்த்திங்கன்னா உங்கள் கையில் பார்த்திங்கன்னா ஒரு 1,00,000 ரூபா இருக்கணுங்க. ரெண்டில் எது வாங்கினோம்னாலையும் ஏன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டு ப்ரைஸில் தான் இருக்குது. அதனால தான் ஆன்ரோடு நம்ம KTM 390 ஆண்ட்ராய்டு எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னாக்கா 360,000 வரும். நம்ம யமஹா R3 எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னாக்கா 450,000 வரும் ஆண்ட்ராய்டு. என்னோடய கெஸ் படி பார்த்தீங்கன்னாக்கா மிடில் கிளாஸோட ட்ரீம் பைக்குனே நம்ம இது ரெண்டு பைக்குமே நம்ம சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நானுமே ஒரு மிடில் கிளாஸ் பையன் தான். அதனால் எனக்கு எது செட் ஆகுதுன்னு சொல்லி நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நான் அப்டேட் கொடுத்துட்றேன். ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 25 mileage வந்து ரெண்டு பைக்கிலும் நம்ம எதிர்பார்க்கலாங்க. இது பார்த்திங்கன்னா நேக்கடு பைக் நம்ம KTM பார்த்திங்கன்னா நமக்கு R3 பார்த்திங்கனாக்கா ஸ்போர்ட்ஸ் பைக் வேரியண்ட்டுங்க. பார்ப்போங்க கூடிய சீக்கிரம் ஏதாச்சும் ஒரு நல்ல முடிவு எடுப்போம். நீங்கள் என்ன பைக் எடுக்க போகிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் உங்களுக்கு பிடிச்ச பைக்லாம் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் இருக்கட்டும் பாபு. நீ இப்போ எந்த பைக் எடுக்க போகிறேன்னு நீங்கள் கேட்பீங்க. கண்மணியாக கட்டிஜான்னு பார்த்திங்கன்னா நமக்கு கட்டிஜா தாங்க. நமக்கு பார்த்திங்கன்னா R3 தான் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிரேஸ்னே சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச மேம். ஆனால் நம்ம KTM எனக்கு ரொம்பவுமே பிடிக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு அக்ரெசிவான இது ஒரு லுக்கில் இருக்கும். அதனால தான் எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கு KTM பைக் ரொம்ப பிடிக்கும். பார்ப்போங்க கூடிய சீக்கிரம் நம்ம ஒரு நல்ல ஒரு பைக்காக எடுக்கணும். நமக்கு பார்த்திங்கன்னா அதேமாதிரி ரோடு இம்ப்ரெஷன் பார்த்திங்கன்னா KTMல வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுக்க முடியாது. வேறு லெவலில் நான் இம்ப்ரெஷன் இருக்கும் ரோடு இம்ப்ரெஷன் பார்த்திங்கனாக்கா. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம R3லையுமே பார்த்தீங்கன்னாக்கா அதோட சவுண்டுக்கே பார்த்தீங்கன்னா ரோடு இம்ப்ரெஷன் வேறு லெவலாக கொடுப்பாங்க. நல்லாயிருக்கும் அதோடய சவுண்டு. கொஞ்சம் சீக்கிரம் நானுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 months நினைக்கிறேன். இதே மாதிரி பழைய ஸ்டோரின் மாதிரி நான் சொல்லி போட்டுருந்துருப்பேன். பார்த்திங்கன்னா 3 months ஆச்சு. இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 3 months இருக்குங்க. மேபி இந்த எண்டில் தான் நமக்கு பார்த்திங்கன்னா ரிசல்ட்டே தெரியும். இல்லைனா நம்ம ஜனவரி மாதம் ஸ்டார்டிங் அதில் தான் நமக்கு ரிசல்ட்டே தெரியுங்க. 2024 தான் அப்கமிங் பைக்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பொறுமையாக எடுப்போம். நமக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் என்னென்னு தெரில. சரிங்க, நாளைக்குள்ளே சந்திப்போம். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உள்ள சந்திப்போம். பை கைஸ், பை.